எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து பாலை தவிர்த்து வேறு என்னென்ன ஃபுட் ஐட்டம்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கால்சியம் தேவைப்படுது அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்கள சைல்டு இவங்களுக்கெல்லாம் வந்து 800 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் தேவைப்படுது. அடுத்து அடல்ட்னால் பெரியவங்க இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் உமன் மாதமாக இருக்கவங்களுக்குலாம் 1500 ல் இருந்து 2000 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து முதியோர் ஓல்டேஜ் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் தேவைப்படுது. இப்போ வந்து கால்சியம் பத்தலை அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் டிஃபால்ட்டாக சொல்கிறது பால் கால் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் குடிங்கப்பா கால்சியம்லாம் கண்டிப்பாக ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 ml பாலில் வந்து 125 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. அப்போனா ஒரு நாளைக்கு கால்சியம் தேவையை பூர்த்தி பண்ணோன்னா ஒரு ஆள் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் குடிக்கணும். இந்த அளவுக்கு பால் குடித்தாதான் அவரோட ஒரு நாள் தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் பால் குடிக்கிறது எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பால் வந்து நிறைய ரீசனுக்காக ஒமிட் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து பால் சாப்பிட்டு டைரி ப்ராடக்ட்லாம் சாப்பிடல பிம்பிள்ஸ்லாம் வரும், அதனால அவங்க வேணாம்னு ஒதுக்குவாங்க. சிலர் வந்து அவங்களுக்கு டயட்லாம் இருப்பாங்க, ஸோ அதனால அந்த டயட் ரீசனுக்காண்டி பால் வேணான்னு ஒதுக்குவாங்க. சிலர் பால் பிடிக்காதனே குடிக்க மாட்டாங்க. அப்போ வேறு என்னென்ன வழியெல்லாம் கால்சியம் தேவையை வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு 10 ஃபுட் ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயுமே கால்சியம் வந்து பாலை கம்பேர் பண்ணியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதாவது 2x இருக்குது இதில். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் கேழ்வரகு. கேழ்வரகு நம்ம கேப்ப அப்படின்னு சொல்லுவோம். 100 கிராம் கேழ்வரகில் வந்து 340 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை. 100 கிராம் முருங்கைக்கீரையில் 450 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அகத்திக்கீரை. இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாக கால்சியம் இருக்கிறது இந்த அகத்திக்கீரையில் தான். 100 கிராம் அகத்திக்கீரையில் 1130 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. நீங்கள் டெய்லி எடுத்துக்கலனாலும் வீக்லி 2x எடுத்துக்கோங்க. இந்த அகத்திக்கீரை நல்லாவே கால்சியமே இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இருக்கிறது கருவேப்பிலை. கருவேப்பிலையோட 100 கிராமில் வந்து 830 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் ஒதுக்காமல் அதையும் சேர்த்து சாப்பிட்டு இது கூட கருவேப்பிலை பொடி அப்புறம் கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கனாவே உங்கள் கால்சியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது எள். 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஹை அமௌண்ட்டு. இப்பாலை கம்பேர் பண்ணல எத்தனையோ மடங்கு எள்ளில் உங்களுக்கு கால்சியம் கூட இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வெயிட் கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கு வெயிட்டும் கெயின் பண்ணணும், அதே நேரத்தில் கால்சியமும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு எள்ளு உருண்டை ஈவினிங் ஒரு எள்ளு உருண்டை சாப்பிடுங்க. கால்சியமும் இம்ப்ரூவ் ஆகும், அதோட சேர்த்து வெயிட்டும் கெயின் ஆகும். அடுத்து வந்து கொள்ளு. நீங்கள் வெயிட்டை வந்து குறைக்கணும் அதே நேரத்தில் கால்சியமும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொள்ளு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கொள்ளில் வந்து 280 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. காலையில் ஒரு கொள்ளுருண்டை ஈவினிங் ஒரு கொள்ளுருண்டைன்னு சாப்பிடுங்க, உங்களுக்கு வெயிட்டும் குறையும் கால்சியமும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை 100 கிராமில் வந்து 510 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. பொதுவாக அந்த கீரை வகைகளை ஒதுக்காமல் இருந்தீங்கனாவே நிறைய கால்சியம் கீரையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாதம். பாதாம் பருப்புலாம் சாப்பிட்றோம்ல, இந்த பாதாம் பருப்பு 100 கிராமில் வந்து 230 மில்லிகிராம் கால்சியம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சுண்டல். சுண்டலோட 100 கிராமில் வந்து 250 கிராம் கால்சியம் வந்து இருக்குது. லாஸ்ட் ஒன் சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸோட 100 கிராமில் வந்து 225 மில்லிகிராம் கால்சியம் வந்து இருக்குது. இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து பாலை கம்பேர் பண்ணி 2x இல்லை அதை விட அதிகமாக தான் உங்களுக்கு கால்சியம் வந்து கொடுக்குது. ஸோ டே டு டே லைஃப்பில் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டீங்கனாவே போதும், உங்கள் கால்சியம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இது போக உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியில் வந்து பீன்ஸ் வெண்டைக்காய் முள்ளங்கி இதிலெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது. கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆரஞ்சில் கால்சியம் மற்ற ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணையில் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழத்துலேயுமே வந்து 100 கிராமில் வந்து 162 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாலை கம்பேர் பண்ணையில் கால்சியம் வந்து அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன டீடைல்ஸ் வேணும், பியூட்டி டிப்ஸ் இல்லைனா ஹெல்த் டிப்ஸ் வேறு என்ன வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.